ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலுகிரஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் எஸ்கே. இந்த பர்டிகுலர் செஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி வேரியபிள்ஸில் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அனகோண்டா எப்படி யூஸ் பண்ணுறது, ஜூபிட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஜூபிட்டரில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இப்போ சிம்பிளாக வந்து அனகோண்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஜூபிட்டர் நோட்புக் வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஒன்ஸ் ஜூபிட்டர் நோட்புக் லான்ச் ஆன உடனே, ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து மெயின் பேஜ். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் நான் வந்து இப்போது இந்த செஷனில் நான் புதுசாக வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த நியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பைத்தான் 3 அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நியூ வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, அந்த வேரியபிள்ஸில் எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நான் சிம்பிளாக வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, வேரியபிளோட டைப்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லா விபி சி ஷார்ப் அப்படின்னு எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலையும் இட்ஸ் அ காமனாக வந்து மோஸ்ட்லி காமனாக இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே நான் இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்டெக்ஸ் வந்து ரைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு X = 10. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்னா என்ன, ஈக்குவல்னா என்ன, இந்த 10 எதுக்காக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ சிம்பிளாக எக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ மெமரி லொக்கேஷன். ஓகே, ஏன் மெமரி லொக்கேஷன் சொல்லணும்னா, இந்த நான் ரைட் சைடு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதனால் இந்த எக்ஸ் அப்படின்றத மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று, மெமரி லொக்கேஷன் ஓகே, அப்போ இந்த எக்ஸை வந்து நான் எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள், இதை தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த எக்ஸை வந்து இட்ஸ் அ மெமரி லொக்கேஷன். அதே சேம் டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ நான் இதை வந்து எப்படி வந்து கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேரியபிள். ஓகே, இட்ஸ் அ வேரியபிள். எப்பயுமே அந்த வேரியபிள் அண்ட் மெமரி லொக்கேஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அவைலபிளாக இருக்கும். இது வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படின்றது தான் மெமரி லொக்கேஷன். இது ஒரு வேல்யூ வந்து இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, கிளியர். ஸோ இடையில் இந்த ஈக்குவல் சிம்பல் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும்போது இன்பிட்வீன் வந்து இந்த சைன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து காமனான ஒரு ரூல். ஸோ இந்த 10 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேல்யூ, அசைன்டு வேல்யூ. நம்ம வந்து இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் நான் 10 ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுதான் வந்து இதோட என்டையர் சின்டெக்ஸோட மீனிங். ஸோ எப்பயுமே இந்த வேல்யூ வந்து உங்களுடைய ரைட் சைடில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸே நான் இன்னொரு செல் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் நான் நேம், ஓகே, நேம் ஈக்குவல் டு வித்தின் சிங்கிள் கோட்ஸில் வந்துட்டு இப்போ என்னுடைய நேம் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய நேம் டைப் பண்ணும்போது இதில் எது வேரியபிள் எது வேல்யூ அப்படின்னா, உங்களால் இப்போ ஈஸியாக வந்து உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ நேம்ன்றது இட்ஸ் அ வேரியபிள், இட்ஸ் அ மெமரி லொக்கேஷன், அண்ட் ஃபாலோட் பை நம்ம வந்து ஒரு ஈக்குவல் சைன் வந்து ஆட் பண்ணணும். தென் வி நீட் டு அசைன் வேல்யூ, கரெக்டா? ஸோ வேல்யூ அப்படின்றது வந்து இட் குட் பி எனி திங், ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு நேம் அதாவது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேரியபிள் டைப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதில் என்னென்ன வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபாலோட் பை சில சின்டெக்ஸ் வந்துட்டு நான் ரைட் பண்ணுறேன். இந்த சின்டெக்ஸ் எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சின்டெக்ஸ். ஓகே, ஸோ நான் இது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது தெரியும். ஸோ லைன் 1, ஸோ லைன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பிரிண்ட், ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட், நான் இந்த நேமை வந்து கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வேரியபிள் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நேம் என்னன்னு ஒன்னே நேம் வந்திருக்கு.
ஸோ சப்போஸ் நான் எக்ஸ் அப்படின்றத வந்துட்டு டைப் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஆல்ரெடி வந்து சிங்கிள் வேரியபிள் நேம் தான். ஸோ அதனால் எக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, நான் எக்ஸை பிரிண்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு 10 வரும். ஏன்னா இந்த எக்ஸுக்குள்ளே இந்த 10 வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு 10 வந்து ரிசல்ட்டாக வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அகெயின் நான் வந்துட்டு பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ என்னன்னு கொடுத்துட்டு நான் டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய அவுட்புட் வந்துட்டு இங்கே நான் என்ன வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கனோ அந்த வேல்யூவை இது பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிரிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்பில்டாகவே பைத்தானோட ஃபங்க்ஷனில் வந்து இன்பில்டாகவே இருக்கிற ஒரு சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஸோ லெட்ஸே இந்த சிஸ்டம் ரிலேட்டட் ஃபியூ சின்டெக்ஸ் வந்து பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் ரிலேட்டட் சின்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சிஸ்டம் மாடியூலை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸே இம்போர்ட் SYS. ஓகே, இது வந்து சிஸ்டம். இப்போ இம்போர்ட் SYS அப்படின்றது வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் சிஸ்டம் மாடியூலை, கிளிக் ஆன் ரன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண உடனே என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் இருக்கிற எல்லா மாடியூலுமே, அதாவது இந்த சிஸ்டம் ரிலேட்டட் மாடியூல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போது என்னுடைய பைத்தானோட வெர்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஆஸ் யூஷுவல் எஸ் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த SYS வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து டைப்பும் பண்ணிக்கலாம் SYS.version. ஓகே, ஸோ நான் SYS.version system.version அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா பைத்தானோட வெர்ஷன் ஓகே 3.10.9 பேக்கேஜ்டு பை அனகோண்டா. ஸோ அதர் டீட்டெயில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரிண்ட்னா என்ன, SYS அப்படின்றதுனா என்ன, வெர்ஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்றது. பிரிண்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இன்பில்டு பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பிரிண்ட் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைப்ரரி. ஓகே, இட்ஸ் அ மாடியூல் ஆர் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிஸ்டமோட மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபாலோட் பை இந்த வெர்ஷன் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அன் ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட் ஆஃப் சிஸ்டம். ஓகே, இட்ஸ் அன் ஆட்ரிபியூட் ஆஃப் சிஸ்டம். ஸோ பிரிண்ட்ன்றது வந்து இன்பில்டு பைத்தான் ஃபங்க்ஷன் அண்ட் சிஸ்டம்ன்றது வந்து இட்ஸ் அ மாடியூல். இந்த வெர்ஷன்ன்றது இந்த மாடியூலோட ஆட்ரிபியூட் அப்படின்றது வந்து சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே, சிம்பிளான ஒரு கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் அசைனிங் வேல்யூ இன்டு எ வேரியபிள். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு 10 வச்சுருக்கேன், 10 + 5 அப்படின்னு வச்சுட்டு ஓகே சிம்பிளாக ஒரு கால்குலேஷன்ஸ் 10 + 5 வச்சுட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா இட் வில் பிரிண்ட் 15. ஸோ அதுதான் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் 10 20 - 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணால் என்ன ஆகும்னா 20 - 10 அவுட்புட் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து வித்தவுட் வேரியபிள், அதாவது வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணாமல் சிம்பிளாக நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய ரிசல்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போது வேரியபிள் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வேரியபிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேரியபிளில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ லெட்ஸே நான் வந்து ஒரு கமெண்ட் லைன் ஆட் பண்ணுறேன் வேரியபிள் டைப்ஸ். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் டைப்ஸில் என்னெல்லாம் வந்து டைப் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டால் ஸோ காமனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம் STR ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கை வந்து STR அப்படின்னு வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்டீஜர்னு சொல்லுவோம். ஓகே, இன்ட் INT இன்ட் இன்டீஜர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு கேரக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஸ்டூடெண்ட் நேம், எம்ப்ளாயி நேம், இல்லை ஒரு பாத்து, இல்லை வந்து ஒரு வெப்பேஜ் URL, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுவோம். இன்டீஜரில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம், இட்ஸ் அ ஹோல் நம்பர். அண்ட் இப்போ நான் வந்து டெசிமலில் வந்து ஸ்டோர் பண்ண அப்படின்னா வி ஹாவ் அனதர் வேரியபிள் டைப் தட் இஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைக்வைஸ் நம்மக்கிட்ட வந்து ஃப்ளோட்டு, ஸோ பூலியன், ஸோ BOOL அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து தட் இஸ் பூலியன். ஓகே, பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்துட்டு
லிஸ்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக லிஸ்ட்டுனா என்ன, பூலியன்னா என்ன அப்படின்றத சின்டெக்ஸ் ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டியூப்பல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் வேரியபிள் வந்து டிக்ஷனரி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இது வந்து என்ன, காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ காமனாக யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ், இந்த வேரியபிள் டைப்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஸோ நான் சிம்பிளாக இதோடு நான் வந்து என்ன கண்டினியூ பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்னால் என்ன, அது வந்து நம்ம எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரிங் வேரியபிள், ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள், நான் இன்னொரு செல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லை வந்துட்டு நான் கோட் விண்டோ இல்லாமல் மார்க் டவுன் அப்படின்ற ஒரு விண்டோவில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் ஸ்ட்ரிங் வேரியபிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் ஓகே, லெட்ஸ் சே இதை வந்து நான் என்னென்னு மாற்றிக்கிறேன், ஹெட்டிங் அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ். தென் அகெயின் நான் வந்துட்டு இன்னொரு செல் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் லெட்ஸ் சே ஃபியூ செல்ஸ், எக்ஸ்ட்ரா செல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து அப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். சிங்கிள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை டபுள் கோட்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் கோட்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் கோட்ஸில் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே சிங்கிள் கோட். ஓகே, சிங்கிள் கோட்டில் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நேம் ஈக்குவல், நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நான் வந்து என்னுடைய நேம் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, சே லெட்ஸே வந்து என்னுடைய நேம் வேண்டாம், ஸோ கமல் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணாலே உங்களுக்கு அவுட்புட் ஒன்று தான். ஸோ இங்கே வந்துட்டு நான் ப்ரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் எஃப் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் அப்படின்றது வரும், இல்லை நீங்கள் வந்து ஃபியூ இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏன் வரலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் வரலை அப்படின்னா, சிம்பிள், நீங்கள் இந்த பர்டிகுலர் செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி எக்ஸிக்யூட் பண்ண உடனே தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்த உடனே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிட்டேன். ஸோ அகெயின் நான் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகே, ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ கமல்னு வந்துடுச்சு. ஸோ நான் இன்னொரு மெத்தடில் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா, டபுள் கோட்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ டபுள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணும்போது, ஸோ லெட்ஸ் சே UUBLE டபுள் கோட். ஓகே, டபுள் கோட்டில் எப்படி பண்ணோன்னா, அதே ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன், வேரியபிள் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஓகே, ஈக்குவல் அண்ட் வித்தின் டபுள் கோட் நான் வந்து ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ராஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தென் ஃபாலோட் பை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய ரிசல்ட். ப்ரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அகெயின் ஃபஸ்ட் நேம் ஓகே அண்ட் தென் கண்ட்ரோல் என்டர் ராஜ். ஸோ இப்படியும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இன்னும் வேறு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஓகே, ட்ரிபிள் கோட்டில். ஸோ அகெயின் வந்து நான் வந்து லெட்ஸ் சே லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஸோ ட்ரிபிள் கோட்ஸ், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிபிள் கோட் ஆட் பண்ண உடனே ஸோ ஃபாலோட் பை ட்ரிபிள் கோட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து கண்ணன் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து கண்ட்ரோல் என்டர் அண்ட் அகெயின் நீங்கள் இதுக்குள்ளேயே கூட நாங்கள் ப்ரிண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, லாஸ்ட் நேம் இப்போது நீங்கள் வந்து கண்ட்ரோல் என்டர், இப்போது கண்ணன் ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேயில், ஓகேங்களா, நீங்கள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து பைத்தானோட பியூட்டி. அண்ட் ஸோ இப்போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து என்ன டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இட்ஸ் அ சிம்பிள் சின்டாக்ஸ். ஓகே, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லெட்ஸே நான் டைப் அப்படின்றது வந்து ரைட் பண்ணி, ஸோ அதில் நான் வந்து லாஸ்ட் நேம், ஓகே, ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே அது சொல்லுது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ லெட்ஸே நம்ம வந்து இன்னொரு மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, நான் எக்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 20 அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது என்னுடைய இந்த பர்டிகுலர் எக்ஸ் அப்படின்றது வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்றதுக்கு சிம்பிள் டைப், ஓகே டைப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் எக்ஸ். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ இந்த வேரியபிளில் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். ஸோ என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து அதை ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து எப்படி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது, அது வந்து என்னென்ன மெத்தடில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். சிங்கிள் கோட், டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ். அப்புறம் நம்ம வந்து ஒரு வேரியபிளோட டைப் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் ஃபாலோட் பை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து சில விஷயங்களை வந்து பார்ப்போம் ஸ்ட்ரிங்கில். ஏன்னா ஸ்ட்ரிங்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போது நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும்போது நான் ஒரு லைன் ஒன் லைனாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஒன் லைன் இல்லாமல் என்னால் வந்து மல்டிபிள் லைனாக வந்து பிரிண்ட் பண்ண முடியுமானா, எஸ் யூ கேன். ஸோ ஃபார் தேட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அட்ரஸ், ஓகே அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்குள்ளே ஒரு அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ட்ரிபிள் கோட்ஸ், இதில் வந்து 1, 2, 3 மெயின் ஸ்ட்ரீட், ஓகே மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் சென்னை, சென்னை அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரிண்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அட்ரஸ் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கண்ட்ரோல் என்டர், எஸ். ஸோ நம்மளால் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு சிங்கிள் லைனாகவும் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியுது, அதே சமயம் நம்மளால் வந்து மல்டிபிள் லைனாகவும் இந்த மெத்தட்லேயும் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகே, அண்ட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் என்னெல்லாம் வந்து பண்ணலாம், என்னெல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து கெட் பண்ணுறது வித்தின் எ ஸ்ட்ரிங்கில். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, லெட்ஸே வந்து நான் வந்து ஒரு வேர்டுன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அந்த வேர்டுக்குள்ளே வந்து பைத்தான் அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறேன், பைத்தான். ஸோ இந்த பைத்தானில் நான் ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து நான் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த அது ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கலாம் இல்லை செகண்ட் கேரக்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் இப்போ பைத்தானில் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே ஃபஸ்ட் கேரக்டர், ஓகே அண்டர்ஸ்கோர் கேரக்டர். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேரியபிளை வந்து கால் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் வேரியபிள் இல்லையா, வேர்டு. ஸோ அதில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஜீரோன்னு கொடுக்குறேன். ஓகே, ஜீரோன்னு கொடுத்தா எனக்கு இந்த வேர்ட் பைத்தானில் ஃபஸ்ட் இருக்கிற லெட்டரை வந்து எடுத்து இந்த ஃபஸ்ட் கேரக்டரில் வந்து ஸ்டோர் பண்ணு அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ இப்போது நான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இப்போது ஃபஸ்ட்டு கேரக்டர், ஓகே ஃபஸ்ட் கேரக்டர். இந்த ஃபஸ்ட் கேரக்டர் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் P அப்படின்றது வந்து வந்திருக்கு. இதே நான் வந்து செகண்ட் கேரக்டர், அதாவது இந்த செகண்ட் லெட்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னா, நான் இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்னுன்னு ஆட் பண்ணுவேன். ஒன்னுன்னு ஆட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அகெயின் இதையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், Y அப்படின்றது வந்து டைப் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து கெட் பண்ணோன்னா, இட் ஸ்டார்ட் வித் ஜீரோ, ஜீரோ தென் ஃபாலோட் பை 1 அண்ட் ஃபாலோட் பை 2, 3, 4, 5 அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் வித்தின் எ ஸ்ட்ரிங் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ ஃபாலோட் பை நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஜாயின் பண்ணுறது, அதை வந்து கன்கேட்டினேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை, அதாவது டூ ஸ்ட்ரிங்கை நான் வந்து கன்கேட்டினேட் பண்ண போகிறேன். ஸோ கன்கேட்டினேட், ஓகே. ஸோ எங்கிட்ட நான் வந்து டூ வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து க்ரீட்டிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், க்ரீட்டிங், ஓகே. அதில் வெல்கம் அப்படின்னு ஆட் பண்ணுறேன், ஓகே. ஆர் சிம்பிளாக வந்து ஹலோ அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. அண்ட் ஒன் மோர் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், தட் இஸ் நேம். அந்த நேம்க்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ணன் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இப்போது என்னுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சே எக்ஸ்பெக்டட் அவுட்புட், ஓகே எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள், எனக்கு எப்படி வரணும், ஹலோ ஓகே கமா கண்ணன் இப்படி வரணும், ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரணும்,
ஓகே ஹலோ கண்ணன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக என்கிட்ட வந்து டூ ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. அந்த டூ ஸ்ட்ரிங் வேரியபிள்லையும் டூ வேல்யூஸ் இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ வந்து நான் கன்கேட்டினேட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா மெசேஜ், அதாவது அவுட்புட்டுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை மெசேஜ்னு வச்சுக்கலாம். நான் ஏதோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், MESSAGE மெசேஜ் ஈக்குவல். நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன், ஸோ தட் ஈஸ் க்ரீட்டிங்ஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாதனால கால் பண்ண முடியாது. நான் வந்து அப்படியே வந்துட்டு இங்கேருந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி, ஓகே க்ரீட்டிங்ஸ் ஃபாலோட் பை, ஓகே யூனிட் ஆட் ப்ளஸ், ஓகே யூனிட் ஆட் ப்ளஸ் அண்ட் இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமாவை வந்து ஆட் பண்ணணும் வித்தின் டபுள் கோட்ஸில் கமா. ஓகே ஐ வில் மேக் இட் சிம்பிள், கமா தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தென் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே தென் நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளையும் வந்துட்டு நெக்ஸ்ட், அதாவது இன்னொரு வேரியபிளையும் கால் பண்ணும். இட்ஸ் வெரி சிம்பிள், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஹலோன்றத வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து கண்ணன் அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், அதுக்காக நான் இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளில் ஓகே ஃபஸ்ட்டு வேரியபிளில் கால் பண்ணியிருக்கேன் தென் ப்ளஸ். ஓகே நம்ம வந்து ஒரு வேரியபிளில் கால் பண்ணும்போது இன்பிட்வீன் நம்ம ஏதாவது வந்து மேனுவலாக வந்து நம்ம வந்து இதை நான் டிக்ளேர் பண்ணல, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணல, நான் மேனுவலாக இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் கமா கொடுத்துட்டு சேம் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேஸ், இது வந்து நான் கொடுத்த மேனுவல் இன்புட். தென் ஃபாலோட் பை நான் இன்னொரு வேரியபிளை கால் பண்ணால் அகெயின் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணோம், தென் நம்ம வந்து நம்மளுடைய வேரியபிள் நெக்ஸ்ட் வேரியபிளை வந்து ஆட் பண்ணோம். இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் மெசேஜ், அப்போது நான் மெசேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஹலோ கமா கண்ணன். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ இதுதான் வந்து கன்கேட்டினேட்னு சொல்லுவோம் பைத்தானில், வந்து கன்கேட்டினேட், அதாவது டூ ஸ்ட்ரிங்கு எப்படி வந்து கன்கேட்டினேட் பண்ணுறது, இல்லை நீங்கள் டூ இல்லை த்ரீ ஃபோர் ஃபைவ் எப்படி எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்து கன்கேட்டினேட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு வேர்டில் ஒரு கேரக்டரை வந்து புல் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், இங்கே வந்து கன்கேட்டினேட் எப்படின்றது அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி சில அதர் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போயுமே வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் சொல்லுவோம், நம்ம இன்னும் நிறைய வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும், கண்ட்ரோல் ஃப்ளோ வரும், அதெல்லாம் வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோஸ்னாவே இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் ஈச் இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு சில சிம்பிளான சின்டெக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா, அதர் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து ஃபியூ மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் டெக்ஸ்ட்ன்றதுக்குள்ளே லெட்ஸ் சே ஹலோ ஓல்டு, ஓகே வில்யூ ஆர்எல்டி ஓல்டு அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே இது வந்து என்னுடைய டெக்ஸ்ட். ஓகேங்களா, டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்டில் நான் வந்து தனித்தனியாகவே வந்து ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன், இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே இதுதான் டெக்ஸ்ட், இது வந்து ஒரு வேரியபிள், இதில் இந்த வேல்யூ வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே இப்போது நான் இந்த டெக்ஸ்ட்டில் எவ்வளோ லென்த் இருக்குது, ஓகேங்களா, லென்த்னா தெரியும் சொல்லுவோம்ல, எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள், இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது வந்து சிம்பிள், நான் வந்து இங்கே வந்து லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே எல்இஎன் ஜிஹெச் லென்த். ஸோ இதில் வந்து லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இதில் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்துட்டு டெக்ஸ்ட்ன்றது தான் நம்முடைய வேரியபிள், அதை கால் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போது இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன், இதில் நான் வந்து லென்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது ப்ரிண்டர் ஓப்பன் ப்ராக்கெட், ஓகே ஓப்பன் ப்ராக்கெட், இதில் லென்த் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவோட லென்த் கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்காக நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணேன், அந்த வேரியபிளில் லென்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணேன், அதில் டெக்ஸ்ட்டு இது இந்த வேரியபிளில் கால் பண்ணிவிட்டு அதில் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே இப்போ ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டுவெல் சொல்லுது. ஓகே டுவெல்னால்
ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஏன்னா இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஓகே டுவெல் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்கு. சரி, நான் இப்போ வந்துட்டு இன்னொரு மெத்தட், அதாவது நான் இதை வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேஸில் இருக்குது, நான் அப்பர் கேஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா இட்ஸ் வெரி சிம்பிள் ஓகே. ஸோ நான் வந்து அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், அப்பர் கேஸ் ஈக்குவல். ஸோ எதை நம்ம வந்து அப்பர் கேஸ் பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ, கரெக்டாக. இப்போது நான் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அப்படின்றத வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், கால் பண்ணுறேன் அந்த வேரியபிளை கால் பண்ணிவிட்டு டாட் அப்பர் ஓகே. டாட் அப்பர் அப்படின்றத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும், அண்ட் இதுதான் வந்து அதோடய சின்டெக்ஸ். இப்போது ப்ரிண்ட்டு ஓகே, ப்ரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த அப்பர் கேஸ் ஓகே, இந்த அப்பர் கேஸை வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரன், இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்பர் கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஹலோ வேர்ல்ட் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சேம் ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து லோயர் கேஸாக மாற்றணும் அப்படின்னா சிம்பிள், நான் இங்கே வந்து அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்பருக்கு பதிலாக நான் வந்து லோயர் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் டெக்ஸ்ட்டு இங்கே, அதே மாதிரி லோயர் ஓகே, அண்ட் இங்கே நான் வந்து லோயர் கேஸ் ஓகே. நாவ் லெட்ஸ் எக்ஸிக்யூட் இட் அண்ட் ரன் ஓகே. அண்ட் இப்போ பாருங்கள் நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லோயர் கேஸ் வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் இந்த டெக்ஸ்ட் ஓகேங்களா, டெக்ஸ்ட் வேரியபிளை கால் பண்ணிவிட்டு இதை லோயராக கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணும்போது இந்த வேரியபிளை நான் வந்து கால் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டில் ஓகேங்களா நான் வந்து இன்பிட்வீன் நான் வந்து ஒரு வேர்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள், நான் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்னொரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், சப்ஸ்ட்ரிங் ஓகே. இதில் டெக்ஸ்ட் நம்ம அந்த டெக்ஸ்ட்டுன்றது அப்படி ஒரு வேரியபிளில் தானே வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதில் டெக்ஸ்ட்டில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே லெட்ஸ் ஏ நான் ஜீரோ கோலன் ஃபைவ் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போது நான் ஜீரோ கோலன் ஃபைவ் கொடுத்ததுக்கப்புறம் நான் ப்ரிண்ட்டு அப்படின்ட்டு இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து வேரியபிளில் கால் பண்ணுறேன் ஓகே. இந்த சப்ஸ்ட்ரிங் வேரியபிளில் கால் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஹலோன்னு வந்திருக்கு ஓகே. ஸோ இப்போ ஹலோ அப்படின்றது வந்து இட் ஸ்டார்ட் வித் ஜீரோ அண்ட் ஃபைவ். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஹலோ அப்படின்றது வந்திருக்கு. இல்லை நான் வந்து இந்த வேர்ல்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகே. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இன்னுமே நிறைய வந்து மேனிப்புலேஷன் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறது, அதில் வேரியபிள்னால் என்ன வேல்யூனால் என்ன, ஸோ அதில் சில விஷயங்கள் அதாவது ஒரு மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளை வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் அதாவது ஒரு வேரியபிள் டைப்பை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிளில் அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்னென்னலாம் மெத்தடில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லென்த்து சப்ஸ்ட்ரிங்கு ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சு கன்கேட்டினேட் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வேரியபிள் டைப் இன்டீஜர் சொன்னோம் இல்லையா, இன்டீஜர் ஃப்ளோட்டு இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயில்டாக. ஸோ ஃபாலோட் பை ஃப்ளோட்டு பூலியன் லிஸ்ட்டு டியூப்பல் டிக்ஷனரி இந்த மெத்தட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகேங்க, இந்த மெத்தட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நிறையவே வந்து பார்ப்போம் ஓகே.